சமூக வலைத்தளத்துல அதிக பேரால் பகிரப்பட்ட ஒரு பதிவு பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவிற்காக ஏராளமான லைக் ஷேர்கள் விழுந்திருக்கு. அப்படி என்ன அந்த பதிவுல சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சமூக வலைத்தளத்துல ஒரு நபர் இந்த பதிவை பகிர்ந்திருக்காரு. இது ஒரு கதையா சொல்லி அந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாரல் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியப்படுத்துறாரு. மேபி இந்த பதிவை ஏற்கனவே சில பேர் பார்த்திருக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்றேன், கேளுங்க. ஒரு சிறுவன் ஒருவன் தினமும் வந்து ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்து கொண்டு ஆடி பாடி விளையாடி விட்டு போவான். அவனை பார்த்தாலே அந்த மரத்துக்கு ஒரே ஆனந்தமா இருக்குமாம். திடீரென ஒரு நாள் அந்த சிறுவன் வரவே இல்லையாம். மரமும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தது. சில நாள் கழித்து அந்த சிறுவன் வந்தான். அந்த மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனை பார்த்து, ஏன் இவ்வளவு நாளா வரல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கு அந்த மரம். என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே அழகாய் பொம்மைகள் வைத்திருக்கிறாங்க, ஆனா என் கிட்ட மட்டும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். அதுக்கு அந்த மரம், கவலைப்படாத, இந்த மரத்துல இருக்கிற பழங்களை எடுத்து சென்று கடையில விற்று பொம்மை வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. என்னை பார்க்க அடிக்கடி வந்து கொண்டிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அவனும் ரொம்பவே மகிழ்ச்சியோடு பழங்களை பறித்து சென்றான். மறுபடியும் அவன் வரவே இல்ல. மரம் அவனுக்காக ஏங்கியது. பல வருடம் கழித்து ஒரு நாள் வந்தான். அவனுடைய முகத்துல கவலை தெரிந்தது. இப்போது அவன் ரொம்பவே வளர்ந்திருக்கான். அவனை பார்த்ததோ மரத்துக்கு ஏக சந்தோஷம். வா என்னிடம் வந்து விளையாடு, இந்த கிளையில ஏறி அமர்ந்து பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. அதற்கு அவன், இல்ல இப்போது எனக்கு வயதாயிச்சு, எனக்கு மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க, ஆனா நாங்க வசிக்க சொந்தமா நல்ல வீடு இல்ல, வீடு வாங்க என்கிட்ட பணமும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். மரம் உடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, உனக்கு கொடுக்க என்கிட்ட பணம் காசெல்லாம் இல்ல, அதுக்கு பதிலா என்னுடைய கிளைகளை வெட்டி எடுத்து செல், அதுல வீடு கட்டி கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அவனும் கோடாரியால கிளைகளை வெட்ட தொடங்கினான். இப்படி ஒரே அடியாக என்னை பார்க்காம இருக்காத, முடிந்தவர வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. வேண்டிய கிளைகளை வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கு பின்னாடி பல வருடங்கள் அவன் வரவே இல்லை. அவன் வருவான் வருவான் அப்படின்னு மரமும் நித்தமும் காத்திருந்தது. பல வருடங்கள் கழித்து பார்க்க வந்தான். மரம் அவனை பார்த்து ஆனந்தமா கூத்தாடியது. அவன் எப்போதும் போல சோகமாவே இருந்தான். ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மரம் கேட்டிருக்கு. என் மீன்பிடி படகு உளுந்து விட்டது, படகு இல்லாததுனால மீன் பிடிக்கவே முடியல, அதனால வருமானமும் என் கிட்ட இல்ல, நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி புலம்பிருக்கான். மரம் உடனே துடிச்சு போயிடுச்சு. நான் இருக்கிறேன், என்னுடைய அடிமரத்தை வெட்டி எடுத்துக்கோ, இதை வைத்து நீ பெரிய படகு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அவன் அடிமரத்தை வெட்டும் போது, மறக்காத, வருடத்திற்கு ஒரு முறையாவது இல்ல அப்படின்னாலும் எப்போதாவது என பார்க்கவா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா அவன் மறுபடியும் வரவே இல்ல. மரத்துக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போது அவன் வந்தான். தலையெல்லாம் நரைச்ச முடியாகி கூன் விழுந்து ரொம்பவே வயதான தோற்றத்தோடு அவன் இருந்தான். அவனை பார்த்து மரத்துக்கு ஒரே அழுகையா வந்துச்சு. இப்போது உனக்கு கொடுக்க என்கிட்ட பழங்கள் இல்ல, கிளைகள் இல்ல, அடி மரமும் இல்ல, உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு மரம் ரொம்ப இருந்துச்சு. அவன் சொன்னா, நீ பழங்கள் கொடுத்தாலும் அதை கடிக்க எனக்கு பல்லு இல்ல, வீடு கட்டவும் எனக்கு படகு செய்யவும் என்கிட்ட சக்தியும் இல்ல, எனக்கு இப்போது ஓய்வு மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு மரம், அப்படியா, இதோ தரையில கிடக்கும், என்னுடைய வேர்கள்ல படுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அவனும் அந்த வேர்கள்ல தலை வைத்து படுத்துக்கொண்டான். இந்த சுகத்துக்காகத்தான் அந்த மரம் பல வருடங்கள் இயங்கி தவிச்சிருக்கு. இப்போது அந்த ஏக்கம் நிறைவேறியது. அந்த மரம் ஆனந்த கண்ணீர் விட்டது. இது மரத்தோட கதை அல்ல, நிஜமான நம்மளுடைய பெற்றோர்களோட கதை. இந்த சிறுவனை போல நாமும் சிறு வயதுல தாய் தந்தையோடு விளையாடுறோம். வளர்ந்து பெரியவனானதும் நமக்கென்று குடும்பம், குழந்தை அப்படின்னு ஒதுங்கிடுறோம். அதன் பின்னாடி ஏதாவது தேவை அல்லது பிரச்சனை அப்படின்னா தான் அவங்கள தேடி போறோம். நம்ம கிட்ட இருப்பது எல்லாமே அவங்க கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மால அவங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னாலும் நம்மளுடைய பாசம், நேரம், அன்பு தவிர அவங்க எதுவுமே விரும்புவதே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த பதிவை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.